அது ஒரு மாபெரும் மிஷனரி மாநாடு. அலைக்கடல் என மக்கள் கூட்டம் மான்கள் நீரோடைகளை தேடி தவிப்பது போல பேராயர் வி.எஸ். அசரியாவின் இறை வார்த்தைக்காக மக்கள் ஆவலாய் காத்து கொண்டிருந்தனர். இறை செய்தியின் இனிய நேரம் வேகமாக பறக்கும் அம்புகளைப் போல இறை பணியின் அவசியத்தையும் தேவைகளையும் அனைவர் உள்ளத்திலும் பாயச் செய்தார் அசரியா. இறை பணியின் வாஞ்சை பற்றி எரிந்த போது மிஷனரி பணிக்காக அர்ப்பணிப்போர் உங்களில் எத்தனை பேர், அவர்கள் முன்னே வரலாம் என்று அசரியா அறைகூவல் ஒன்றை விடுத்தார். திடீரென்று புயலென சீறி எழுந்தான் ஒரு வாலிபன், நீங்களே ஏன் ஒரு மிஷனரியாக செல்லக்கூடாது? அந்தோ அசரியாவின் உள்ளம் உடைந்தது. கதறி கதறி அழ ஆரம்பித்தார். இயேசுவின் கைகளில் இதயத்தை கொடுத்தார். தோர்ணக்கள் என்ற பகுதியில் அவர் தன் கால்களை பதித்தார். அது கர்த்தரின் பூமியாக கனிந்தது. 8000 கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணிக்கை 226,000 உயர்ந்தது. மாபெரும் மிஷனரி இயக்கத்தின் விடிவெள்ளி, முதல் இந்திய பேராயர் என்று போற்றப்பட்ட இவர் IMS, NMS, CSI போன்ற மாபெரும் நிறுவனங்கள் உருவாக அடித்தளமிட்டார். அஞ்சா நெஞ்சத்துடன் அயராது உழைத்தவர், கிறிஸ்துவின் உத்தம தொண்டன், கிறிஸ்தவர்களின் வழிகாட்டி, அர்ப்பணிப்பின் மகுடம் என்ற பெரும் புகழையுடைய வி.எஸ். அசரியா ஜனவரி 1 1945 கோதுமை மணியானார். பண்டித ராமாபாய் சொல்லுகிறார், பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அந்த பணியை நீங்களே ஏன் செய்யக்கூடாது?